வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாலிடிக்ஸ் சிலபஸ் டாபிக்ல ஒண்ணான பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். சோ அதல பார்ட் 2 பார்க்க போறோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த தலைப்புக்குரிய எல்லா லிங்க்ஸ் கொடுத்துறோம். சோ பார்க்காதீங்க, போய் பாத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? சென்னை மாநகராட்சி இருக்கு இல்லைங்களா, சோ அதோடைய முதல் துணை மேயரா இருந்திருக்கிறது யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் என்னன்னா முத்துலட்சுமி ரெட்டி. சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயரா இருந்திருக்காங்க, சரிங்களா. அடுத்து பாருங்க, தமிழக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார்? சோ தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலும், சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழக சட்ட மேலவை இருந்திருக்கு. இப்ப கலைக்கப்பட்டிருக்கு, இப்ப பிரசன்ட்ல வந்து அது இல்ல. சோ சட்ட மேலவை இருந்த காலகட்டத்துல, சோ அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, ஒரு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து பாருங்க, இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? ஸோ இந்திய பெண்கள் சங்கம் சொல்லிட்டு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதோடைய முதல் தலைவராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார். ஸோ முத்துலட்சுமி அம்மையாருக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வியிலையும் சரி, அரசியல்லையும் சரி, சமூக சீர்திருத்தங்கள், சமூக போராட்டங்கள், விடுதலை போராட்டம், பெண்களுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லிட்டு இப்படி எல்லா ஆங்கிலையுமே வந்து சிறந்து விளங்கினாங்க. ஸோ அப்படி இவங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மைத்தனம் இருக்கு, சரிங்களா. ஸோ அப்படி பார்க்குறப்ப, ஸோ இவங்க வந்து சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் பெண்மணி அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய பெண்கள் சங்கத்துடைய முதல் தலைவராகவும் இருந்திருக்காங்க. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? விடை முத்துலட்சுமி அம்மையார். ஸோ இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல டாக்டர் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து பாருங்க, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் தான். ஸோ இந்திய அளவில் ஒரு பெண்மணி டாக்டர் ஆனது முதல் முதல் பெண்மணி யார் அப்படின்னா முத்துலட்சுமி. ஸோ அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரையிலும் முதன் முதல்ல மருத்துவரான பெண்மணி யார் அப்படின்னா முத்துலட்சுமி தான், சரிங்களா. மூன்றாவது கேள்வி, முத்துலட்சுமி அம்மையார் பெண்களுக்கான எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார்? முத்துலட்சுமி அம்மையார் பெண்களுக்கான எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார்? ஸோ முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான நிறைய சட்டங்கள் வந்து நிறைவேறதுக்காக, பெண்களுக்கு எதிரான கிடையாது, ஸோ பெண்களுக்கு சாதகமான சட்டங்கள் ஸோ நிறைவேறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஸோ அப்படி என்னென்ன சட்டங்கள் வந்து, ஸோ இவங்க வந்து வந்து அது போராட்டம் பண்ணதுனாலையும் ப்ளஸ் எடுத்துரைத்ததுனாலையும் அதே மாதிரி சட்ட மேலவையில் கொண்டு போய் அது ஒரு அது வந்து ஒரு விவாத பொருளாக வச்சு அதை சட்டமாக கொண்டு வரதுக்கு இவங்க நிறைய விஷயத்துக்கு காரணமாக இருந்தாங்க. ஸோ அப்படி என்னென்னா இவர் இவர் முத்துலட்சுமி அம்மையார்னால வந்து என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம். ஏன்னா இவங்க வந்து அரசியலில் சட்டமன்றத்தில் இருந்திருக்காங்க, சட்டமன்றத்தில் சட்ட மேலவை உறுப்பினராக இருந்ததுனால, ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு ஆதரவான சில சட்டங்களும் அவரால் வந்து கொண்டு வர முடிஞ்சது. ஸோ அப்படி பார்க்குறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம், சரிங்களா. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரால் தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இருதார தடை சட்டம். ஸோ இருதார தடை சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரால் தான் கொண்டு வரப்பட்டுச்சு, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம். ஸோ பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களால தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாலு விஷயங்கள். ஸோ முத்துலட்சுமி அம்மையாரால் கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கான சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்கனால கிடையாது, ஸோ அவங்க மூலமாக வந்து அந்த சட்டங்கள் வந்திருக்கும், சரிங்களா. அதற்கு இவங்க தான் வந்து பின்புலமாக இருந்திருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு நாலு சட்டங்கள். அதில் ஃபர்ஸ்ட் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம், செகண்ட் வந்து இருதார தடை சட்டம், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம். நாலாவது கேள்வி, ஏன் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி ஒரு நாலு க்வெஸ்சன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏன்னா முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி தான் புக்கில் வந்து கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதனால தான், சரிங்களா. ஸோ பின்னாடி போகிறப்ப இல்லை கலந்து கலந்து வரும், சரிங்களா. ஸோ ஃபோர்த்து பாருங்கள், முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார்? முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டு பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார்? விடை 1930. ஸோ முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்திந்திய பெண்கள் மாநாடு, ஸோ இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து அனைத்திந்திய பெண்கள் மாநாடு வந்து பூனாவில் நடத்துகிறாங்க. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930, சரிங்களா. அடுத்து பாருங்கள், முத்துலட்சுமி அம்மையார் இடையில் எந்த இரு வருடங்கள் தவிர தொடர்ந்து இந்திய மாதர் சங்க தலைவியாக இருந்தார்? ஸோ இந்திய மாதர் சங்க தலைவியாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் தான் வந்து தொடர்ந்து இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்தில் மட்டும் அவங்க தலைவராக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ரெண்டு வருஷம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1933, 1947. அதாவது இந்திய மாதர் சங்கம் சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதோட தலைவராக ஸ்டார்டிங்லேருந்தே இவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வருஷம் மட்டும் அவங்க தலைவராக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ரெண்டு வருஷம் மட்டும் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் வந்து 1933, 1947, சரிங்களா. ஐந்தாவது கேள்வி, ஹண்டர் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு.
விடை 1882. ஸோ ஹண்டர் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1882. ஹண்டர் குழு எதை வலியுறுத்தியது? ஸோ ஹண்டர் குழு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. ஸோ முதன் முதல வந்து பெண்களும் கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழு வந்து பரிந்துரை செஞ்சிருக்கு. ஸோ இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள் வந்து கல்வி பயில ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சரிங்களா? ஸோ ஹண்டர் குழு எப்போ ஏற்படுத்தப்படுச்சு அப்படின்னா 1882. ஸோ இந்த ஹண்டர் குழு எதை வலியுறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஒரு குழு தான் வந்து ஹண்டர் குழு. ஏன்னா இதில் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறதா சிலபஸ் டாபிக். அதனால் அது ரிலேட்டடாக இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்குறேன் முடிஞ்ச வரலும், சரிங்களா? இதற்கான ப்ராப்பரான நோட்ஸ் வந்து அதிகமாக இல்லை, ஒரே ஒரு ரெசன் மட்டும் தான் பெண்கள் மேம்பாடுன்னு கொடுத்துருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம், சரிங்களா, அந்த லெசன்க்குரியது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஸோ ரிலேட்டடாக இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே, சரிங்களா? இதெல்லாம் தமிழ் புக்லேருந்து எடுத்தது, சரிங்களா, பெண்கள் தொடர்பான கேள்விகள். 6வது கேள்வி, கோத்தாரி கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. கோத்தாரி கல்விக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, விடை 1964. ஸோ கோத்தாரி கல்விக்குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964. அடுத்து பாருங்கள், கோத்தாரி கல்விக்குழு எதை வலியுறுத்தியது? இந்த கோத்தாரி கல்விக்குழு அப்படிங்கிறது எதை வலியுறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. ஸோ எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் கல்வியை வந்து வலியுறுத்திருக்கு. ஸோ இந்த கோத்தாரி கல்விக்குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 1964. இந்த கோத்தாரி கல்விக்குழு எதை வலியுறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மகளிர் கல்வி கற்கணும், பெண்கள் கல்வி கற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி கல்விக்குழு. ஸோ ஹண்டர் குழுவாக இருக்கட்டும், கோத்தாரி கல்விக்குழுவாக இருக்கட்டும், ரெண்டோடைய நோக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கல்வி பயிலணும் அப்படிங்கிறது தான், சரிங்களா? ஸோ கோத்தாரி கல்விக்குழு அப்படிங்கிறது 1964, ஹண்டர் குழு அப்படிங்கிறது 1882. ஸோ இது ரெண்டுமே பெண் கல்விக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பரிந்துரைத்த குழுக்கள். 7வது கேள்வி, முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர் யார்? முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர் யார்? விடை ஜோதிரா போலே, சாவித்ரிபாய் போலே. ஸோ முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளி, நிறைய இப்போலாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, உமன்ஸ் ஸ்கூல், உமன்ஸ் காலேஜ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இது அந்த காலத்தில் வந்து, ஏன்னா வந்து இப்போ வந்து நார்மலாக வந்து கோ எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம், பட் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அனுப்ப மாட்டாங்க, இந்த காரணத்துக்காகவே கோ எஜுகேஷனுக்காகவே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான தனியான ஒரு பள்ளியை ஸ்டார்ட் பண்ணது யார், முதன் முதலாக ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வரும் பாருங்கள், அந்த ஜோதி சாவித்ரிங்கிறது மட்டும் தான் வரும், வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே, ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யார்? ஸோ முன்னாடி இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமின்னு பார்த்தோம், அதே மாதிரி இந்தியாவிலேயே முதல் பெண் ஆசிரியராக இருந்தது, பெண் ஆசிரியர் நல்லா நோட் பண்ணிக்கணும், பெண் ஆசிரியராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே. ஸோ எப்பையிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1848. ஸோ நாட்டுடைய முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரிபாய் பூலே, 1848. 8வது கேள்வி, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? ஸோ தேவதாசி ஒழிப்பு சட்டம் முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டியார். ஆனால் இதில் க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர், ஸோ அதுக்கு அசிஸ்டண்ட்டாக நின்றது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி முத்துலட்சுமி அம்மையார் கொடுக்கணும், அதுக்கு துணை நின்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் யார் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பெரியார் அந்த மாதிரி வந்துடும், பெரியார், திருவிக்கா, ஸோ இந்த மாதிரி பெயர்கள் வந்துடும், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை யாருடைய பெயரில் வழங்கி வருகிறது? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை, ஸோ 8வது வரையும் படிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கப்படும். ஸோ அந்த மாதிரி அது யாருடைய பெயரில் வழங்கி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9th நியூ புக்கில் அந்த பெண்கள் தொடர்பான அந்த டாப்பிக்கில் இருக்கும், சரிங்களா? ஏன்னா நமக்கு சிலபஸ் டாபிக் இது தான், ஸோ அதனால் அது ரிலேட்டடாக எங்கேருந்து வேணால் படிக்கலாம். ஏன்னா இதுக்கான ப்ராப்பரான ஒரு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்கான ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இல்லை. ஸோ அங்கங்கே வந்து கம்மி கம்மியாக இருக்கும், ஸோ அதை தான் எடுத்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? 9வது கேள்வி, கைலா சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. கைலா சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு, விடை 2014. ஸோ கைலா சத்யார்த்தி நமக்கு தெரியும், ஸோ அவங்க எப்போ நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படின்னா 2014. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே போராடி இருப்பாங்க, ஸோ அதனால தான் இவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. 10வது கேள்வி,
அதாவது இதில் இது பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நிறையா கொஷின்ஸ் இருக்கும். முதன்மை அதாவது ஒரு துறையில் முதன்மையாக இருந்த பெண்மணிகளை பற்றி ஒரு நிறையா கொடுத்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது, சரிங்களா? ஸோ 22வது கேள்வி பாருங்கள். புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண். ஸோ புக்கர் பரிசு, ஸோ எழுத்து துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு அந்த புக்கர் பரிசு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய். ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997, சரிங்களா? 23வது கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் திருநங்கை காவல் அதிகாரி யார்? ஸோ திருநங்கை காவல் அதிகாரி. ஸோ இந்த மாதிரி இந்தியாவிலேயே வந்து முதல் பெண் திருநங்கை காவல் அதிகாரியாக ஆனது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரித்திகா யாஷினி அப்படிங்கிறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் அதே மாதிரி திருநங்கைன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இப்போ எல்லாமே வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கும் தனியான ஒரு துறை ஒதுக்கி ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த போஸ்டிங் கிடைச்சிருக்கும். ஸோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரித்திகா யாஷினி, சரிங்களா? 24வது கேள்வி. ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அதற்கும் மதிப்பளிக்கணும். அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து எல்லாத்துக்குமே இருக்க டைமில் ஸோ மேல் ஃபீமேலுக்கு இருக்க மாதிரி அதே மாதிரி அந்த தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும். ஸோ அதை நம்ம கவர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா கொடுக்கணும், சரிங்களா? ஸோ 24வது கேள்வி பாருங்கள். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்? அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்? அதாவது இதில் இந்திய பெண் அப்படின்னு கொடுக்கல, முதல் பெண் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா. 25வது கேள்வி. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? ஸோ எவரெஸ்ட் சிகரம் தான் வந்து ரொம்ப ரொம்ப உயரமான சிகரம் உலகத்திலேயே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சிகரத்துடைய உச்சியை அடைந்த முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால். ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984. ஸோ இப்போ வந்து நிறையா பேர் வந்து இமயமலைக்கு போயிட்டு அந்த எவரெஸ்ட் சிகரத்தை ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல்ல அதை ரீச் பண்ண முதல் பெண்மணி இந்திய பெண்மணி யார் அப்படின்னா பச்சேந்திரி பால், 1984. 26வது கேள்வி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர், அதாவது டிஜிபி, சரிங்களா? டிஜிபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த போஸ்ட், முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? ஆன்சர் என்னன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிற, அதாவது 7th சோசியல் சயின்ஸில் இருக்கும் பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இருக்கும். ஏன்னா நான் வந்து மிக்ஸ்டாக கொடுத்துருக்கனால வந்து உங்களுக்கு நான் எந்த புக்குன்னு மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா நிறையா புக்கில் கலந்து கொடுக்கறதுனால. ஸோ முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்கிலேருந்து எடுத்தது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7th ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தது, சரிங்களா? ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 9th தமிழ்லேருந்து எடுத்து, இது வந்து 7th ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தது. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை சொல்லணுங்கிறதுக்காகவும் நான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி சொல்ல முடியாது, அதனால தான் நான் அப்படியே சொல்கிறேன், சரிங்களா? ஸோ முதல் பெண் காவல்துறை இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா, சரிங்களா? 27வது கேள்வி. உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? விடை சிறிமாவோ பண்டாரநாயக்க. சிறிமாவோ பண்டாரநாயக்க. ஸோ இலங்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே முதன் முதல்ல வந்து ஒரு பெண்மணி பிரதமர் ஆயிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலும் முதல் பெண் இந்திய பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபா பாட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் குடியரசுத் தலைவர். அதே மாதிரி முதல் பெண் பிரதமர், இந்திய பிரதமர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்திரா காந்தி. அதே மாதிரி உலகத்தில் எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த எல்லா கண்ட்ரிஸும் சேர்த்து முதன் முதல பிரதமரான ஒரு பெண்மணி யார் அப்படிங்கிறத இலங்கையை சேர்ந்த சிறிமாவோ பண்டாரநாயக்கா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்லையே வந்து உலக அளவில் முதல் பெண் பிரதமராக இருந்திருக்காங்க. ஸோ 28வது கேள்வி. உலகின் முதன் முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட பெண், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அளவிட்ட பெண். ஸோ அது வந்து ஹைட் என்ன, எவரெஸ்ட் இமயமலைங்கிறது நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மைனூட்டான அளவுக்கு. ஸோ அப்படி உயர்ந்துட்டுருக்க போ அப்படி இருக்க டைமில் வந்து அந்த எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அளவிட்ட பெண்மணி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது உலக அளவில் முதன் முதல்ல. ஸோ அது ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜன்கோ தபே. ஜன்கோ தபே அப்படிங்கிறீங்க, சரிங்களா? 29வது கேள்வி. உலகின் முதன் முதலில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பெண் யார்? உலகின் முதன் முதலில் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பெண் யார்? விடை சார்லோட் கூப்பர். இங்கிலாந்தை சேர்ந்த சார்லோட் கூப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா முதன் முதல்ல ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற பெண்மணி, சார்லோட் கூப்பர், சரிங்களா?